வணக்கம். திஸ் இஸ் தியா ஃப்ரம் பிரிட்டி கேர்ள் தாட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டோஷாப்ல ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலும் ஹீலிங் பிரஷ் டூலும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஓ கொடுத்து ஒரு இமேஜ் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸா இருக்கு. சோ இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலும் ஹீலிங் பிரஷ் டூலும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டு டூலையும் யூஸ் பண்ண போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இதை சின்னது பெருசு கூட பண்ணிக்கலாம். ஓபன் கேலிபிரஸ், க்ளோஸ் கேலிபிரஸ் இருக்குல்ல, அதுல ஓபன் கேலிபிரஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பிரஷோட சைஸ் ரொம்ப சின்னதாகும். க்ளோஸ் கேலிபிரஸ் யூஸ் பண்ணி பிரஷோட சைஸ பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓபன் க்ளோஸ் கேலிபிரஸ் யூஸ் பண்ணி ஓபன் சின்னதாகவும் பெருசாகவும் பிரஷ சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதை பத்தி கொடுத்துருக்கேன், ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இந்த ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணணும். சோ ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் எடுத்துட்டு பிம்பிள் தனித்தனியா இருக்கிறத ரிமூவ் பண்றதுக்காக தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த பிம்பிள் வந்து தனியா இருக்கு. சோ நான் இதை ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறேன். சைஸ வந்து அது அந்த பிம்பிள்க்கு ஏத்த மாதிரி சைஸ சின்னது பண்ணிட்டு ஒரு சின்ன கிளிக் மட்டும் பண்ணா போதும், அந்த பிம்பிள் என்ன ஆயிடுச்சுன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தனித்தனியா பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்க இந்த ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணி அந்த பிம்பிளை என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். மச்சத்து கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல பிளாக் டாட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிளிக் பண்ணி ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படிதான் சின்ன சின்ன தனித்தனியா இருக்கிறத மட்டும்தான் பண்ண முடியும். பஞ்ச் பஞ்சா இருக்கிறத பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு ஹீலிங் பிரஷ் டூல் இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, இனி இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஹீலிங் பிரஷ் டூல் செலக்ட் பண்ணிருக்கேன். ஹீலிங் பிரஷ் டூலும் அதே மாதிரி தான், சின்னது பண்றதுக்காக ஓபன் கேலிபிரேஸும் பெருசு பண்றதுக்காக க்ளோஸ் கேலிபிரேஸும் யூஸ் பண்ணி பிரஷோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அந்த டூலும் இந்த டூலும் யூஸ் பண்றதுக்கான டிஃபரன்ஸ் வந்து இங்கே நம்ம இந்த போர்ஷன், அதாவது இந்த டிஷ்யூ வந்து நார்மல் டிஷ்யூவா இருக்கு, இந்த டிஷ்யூ வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வந்த டிஷ்யூவா இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நார்மல் டிஷ்யூ இருக்குல்ல இதை காப்பி பண்ணி இந்த பிம்பிள் வந்த டிஷ்யூக்கு மேல பிளேஸ் பண்ண போறேன். அப்படி பிளேஸ் பண்றதுனால இதை நார்மலா மாத்த முடியும், அந்த பிம்பிளை ரிமூவ் பண்ண முடியும். எப்படின்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அல்ஸ் இருக்குல்ல, அந்த அல்ஸை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அந்த சிம்பல் வந்து பிரஷோட சிம்பல் சேஞ்ச் ஆகும். இதை வச்சு இதை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அல்ட்ரா கிளிக் பண்ணி அல்ட்ரா பிரஸ் பண்ணிட்டே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டிஷ்யூ வந்து இந்த பிரஷ்ல வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி அந்த பிரஷ்ல வந்து டிஷ்யூ வந்துடும். இனி இந்த டிஷ்யூ காப்பி பண்ணி எடுத்துட்டு எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதும், அழகா அது ரிமூவ் ஆயிடுச்சா, அந்த இடத்துல பிம்பிள் இருந்த மாதிரியே தெரியல. சோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல எனக்கு ரிமூவ் பண்ணணும், மறுபடியும் ஒரு தடவை எடுத்துதான் மறுபடியும் ஒரு காப்பி பண்ணி எடுத்துதான் பண்ணணும், அந்த இருந்த டிஷ்யூ வச்சு பண்ணக்கூடாது, அப்படின்னா கிளியரா வராது. சரியா, இப்ப எனக்கு இந்த இடத்துல வைக்கணும், இந்த மாதிரி அந்த டிஷ்யூ இருக்கணும். சோ நான் அதை அழிச்சு கிளிக் பண்ணிட்டே எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு விட்டுறேன். ஓகேவா, இப்ப அழகா ரிமூவ் ஆயிருக்கா. இனி வந்து ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்றேன். ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல் வச்சு இந்த ஒரு ஸ்பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கேன். இனி வந்து இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடியது ஒரு பஞ்சா இருக்கு, இதை ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணணும். சோ ஹீலிங் பிரஷ் டூல் யூஸ் பண்ணி இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு அல்ஸ் கிளிக் பண்ணி இந்த இடத்த செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க பிளேஸ் பண்றேன். ஓகேவா, இப்ப ஃபேஸ்ல இருக்க எல்லா பிம்பிள்ஸுமே ரிமூவ் ஆயிடுச்சு, நமக்கு ஃபேஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலும் ஹீலிங் பிரஷ் டூலும் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.